இந்த கர்ப்ப காலங்களில் உயர் ரத்த அழுத்தங்கிறது இப்போ வந்து அதிகமாக காணப்படுது. இந்த உயர் ரத்த அழுத்தம் கர்ப்ப காலங்களில் ஏன் வருது, இதனால் என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்படுது, தாய்க்கும் சேய்க்கும் என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்படுது, இதற்கான ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். இந்த கர்ப்ப காலங்களில் ஏற்படுற பிளட் ப்ரெஷர் மொத்தம் 4 வகையாக பிரிக்கலாம். இப்போ 20 வாரத்துக்கு முன்னாடி நடக்கிறது 2 20 வாரத்துக்கு பின்னாடி நடக்கிற 2 பிரிக்கலாம். அதாவது சாலிட்டாக ஒரு 5 வச்சுக்கோங்க. 5 முன்னாடி நடக்கிறவங்க பிளட் ப்ரெஷர் வந்து 2 சொல்லியிருந்தேன். ஒன்று க்ரானிக் ஹைப்பர்டென்ஷன், அண்ட் 2 க்ரானிக் ஹைப்பர்டென்ஷன் சூப்பர் இம்போஸ்டு ப்ரீஎக்லாம்சியா. க்ரானிக் ஹைப்பர்டென்ஷனாக ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் மட்டும் அதிகமாக இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா 120-80 வரை இருக்கும். 140-90 மேலே அதிகமாகச்சுன்னா இது க்ரானிக் ஹைப்பர்டென்ஷன் சொல்லுவோம். இல்லை இதோட சேர்த்து கிட்னி பாதிப்பு வருது, அதாவது யூரின்ல அதிகமாக புரதச்சத்து லீக்காது, கை கால் முகம் வீக்கம் வருதுன்னா இதை வந்து க்ரானிக் ஹைப்பர்டென்ஷன் சூப்பர் இம்போஸ்டு ப்ரீஎக்லாம்சியான்னு சொல்லுவோம். இதுவே உங்களுக்கு 5 அப்புறம் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகச்சுன்னா அது 2 பிரிக்கலாம். ஒன்று வந்து ஜெஸ்டேஷனல் ஹைப்பர்டென்ஷன், அப்போனா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் மட்டும் அதிகமாகுதுன்னா அது ஜெஸ்டேஷனல் ஹைப்பர்டென்ஷன் சொல்லுவோம். இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமானோட சேர்த்து உங்களுக்கு வந்து கிட்னி பாதிக்குது, அதாவது யூரின் வழியாக அதிகமாக புரதச்சத்து லீக்காது, கூடவே கை கால் முகம் வீக்கம் வருது, உடலோட மற்ற உறுப்புகளும் பாதிச்சுக்குதுன்னா அதைத்தான் ப்ரீஎக்லாம்சியான்னு சொல்லுவோம். ப்ரீஎக்லாம்சியா தான் தாயும் சேயையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணுது. அதனால இன்றைக்கி ப்ரீஎக்லாம்சியை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இந்த ப்ரீஎக்லாம்சியாவோட அறிகுறிகள் என்னென்னு பார்த்துருவோம். மொத்தம் வந்து 3 சிம்டம்ஸ் மெயினாக இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் 1, 2 வந்து யூரின் வழியாக அதிக அளவு புரதச்சத்து லீக் ஆகும், இதைத்தான் புரோட்டோனூரியான்னு சொல்லுவோம். 3 இந்த புரோட்டோனூரியா நடக்கிறனால உடம்புலாம் வீக்கம் ஏற்படும், கை கால் முகம் எல்லாமே வீக்கம் ஏற்படும். இதுதான் மெயினாக 3 சிம்டம்ஸ் சொல்லுவோம். இதை தவிர வேறு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், கிட்னிக்கு போகிற ரத்த ஓட்டம் குறையறனால உங்களுக்கு வந்து புரோட்டோனூரியா ஏற்படும், அதனால் உடம்புல வந்து கிரியாட்டின் லெவலுங்கிறது அதிகமாகும், அதே மாதிரி யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகும். கல்லீரலுக்கு போகிற ரத்த ஓட்டம் குறையறனால உங்களுக்கு வந்து லிவர் இஸ்கீமியான ஒரு ப்ராப்ளம் வரும், அதனால் மஞ்சக்காமல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கல்லீரல் எந்த பகுதி இருக்கோ அந்த இடத்துல வலி ஏற்படும், அதாவது அப்பர் குவாட்ரன்னு சொல்லுவோம், இந்த இடத்துல வலி அதிகமாக இருக்கும். அடுத்து மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் குறையனால ஸ்ட்ரோக் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது, சில பேருக்கு கடுமையான தலைவலி இருக்கும். அடுத்து நுரையீரலில் வந்து நீர் கோர்க்கறனால உங்களுக்கு பல்முனை இடிமாஞ்சலில் கடுமையான மூச்சுத்தணல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமான நீர் கோர்க்கறனால அதிகமாக வெயிட் போட ஆரம்பிச்சிடும். இதை தவிர சில பேருக்கு வந்து உமட்டல் வாந்தி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்குது. இதுவே உங்களுக்கு ரத்த அழுத்தம் வந்து 160/100 மேலே போச்சுன்னா இதைத்தான் சிவியர் எக்லாம்சியான்னு சொல்லுவோம். இது வந்துச்சா என்னென்ன அறிகுறிகள் தென்படும் பார்த்தா மொத்தம் 2 அறிகுறிகள் தென்படும். ஒன்று ஹெல்ப் சின்ட்ரோம்னு சொல்லுவோம், 2 பார்த்தீங்கன்னா எக்லாம்சியா. ஹெல்ப் சென்டர்னால் ஒன்றும் இல்லை, ஹச் ஃபார் ஹீமோலைசிஸ், அதாவது உடம்புள்ள ரத்த சிவப்பணுக்கள் அழிய ஆரம்பிக்கும், அதனால் மஞ்சக்காமல் கூடும், இதைத்தான் ஹச்னு சொல்லுவோம். அடுத்து இஎல் சொல்லுவோம். இஎல்னால் ஒன்றும் இல்லை, எலிவேட்டட் லிவர் என்சைம், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓடிபிடி பிலூரிமின் போன்ற லிவரோட என்சைம்ஸ்னால் கூட ஆரம்பிச்சிடும். அடுத்து எல்பி, அது என்ன சொல்லுவோம் பார்த்தா லோ பிளேட்லெட், உடம்புள்ள ரத்த தட்டுக்கள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும், இதைத்தான் நம்ம ஹெல்ப் சென்டர்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் மோசமான ஒரு பிரச்சனை. 2 பார்த்தீங்கன்னா எக்லாம்சியா. இந்த ப்ரீஎக்லாம்சியா முறையை வைத்தியம் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இது ஏன் வருதுன்னா மூளையிலையும் வீக்கம் போட ஆரம்பிச்சிட்டு இதனால் உங்களுக்கு ஃபிக்ஸு ஏற்படும். இதே தவிர சிவியரான ப்ரீஎக்லாம்சியா கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா அடிவயிறு வலி ஏற்படும். ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அப்ரப்ஷியோ பிளாசண்டா ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க, அதாவது நஞ்சுக்கொடி எப்போவுமே டெலிவரி ஆன பிறகு தான் கர்ப்பப்பையிலேருந்து வெளியேறும். ஆனால் டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த பிளாசண்டாங்கிற நச்சுக்கொடி வந்து கர்ப்பப்பையிலேருந்து பிரிய ஆரம்பிச்சிடும், இதனால் கர்ப்பப்பைக்குள்ளே அதிகப்படியான ரத்த கசிவு ஏற்படும், இதனால் பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ப்ரீஎக்லாம்சியா கண்டிஷன் ஏன் வருதுன்னு சில பேர் கேட்பீங்க, அதுக்கு ஆன்சர் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். பொதுவாக நம்ம தாய்க்கும் சேய்க்கும் ஒரு பாலமாக இருக்கிறது தொப்புள் கொடி அண்ட் நஞ்சுக்கொடின்னு சொல்லுவோம், அதாவது இங்கிலீஷில் வந்து அம்பிலிக்கல் கார்டு அண்ட் பிளாசண்டான்னு சொல்லுவோம். இந்த பிளாசண்டாவும் யூட்ரஸும் எப்போவுமே இணைந்து தான் காணப்படும். இதற்கு தேவையான ரத்த ஓட்டம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையிலேருந்து ஸ்பைரல் ஆர்ட்ரின்னு ஒரு ஆர்ட்ரி இருக்கும், இது நார்மலாக எல்லா பெண்களுக்கும் இருக்கும். இந்த ஸ்பைரல் ஆர்ட்ரி என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்ப காலங்களில் மொதல் 5 கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைய ஆரம்பிச்சிடும். ஏன் விரிவடையுதுன்னா அப்போ தான் நம்ம செய்கி போகிற ரத்த ஓட்டம் அதிகமாகும். இந்த ஸ்பைரல் ஆர்ட்ரி வந்து நார்மல் சைஸை காட்டில் 5-10 அளவு விரிவடைய ஆரம்பிச்சிடும். இந்த விரிவடையின் தன்மை வந்து இந்த ப்ரீஎக்லாம்சியா கண்டிஷனில் நடக்காது. அப்போ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா சுருங்க ஆரம்பிச்சிடும். சுருங்கனால என்ன பண்ணும், ரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த பிளாசண்டாவுக்கு போகிற ரத்த ஓட்டம் குறையும். இந்த பிளாசண்டாவில் சில இஸ்கீமிக் சேஞ்சஸ்ன்னு சொல்கிற ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அப்போ அந்த பிளாசண்டாவிலேருந்து சில நச்சு பொருட்கள் வெளியேறும், இதைத்தான் ஆன்டி ஆஞ்சியோஜெனிக் ஏஜென்ட்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல எல்லா இடத்துல ரத்த குழாய்கள் ஓடிட்டுருக்கும். இந்த ரத்த குழாய்களுக்குள்ளே எண்டோத்திலியல் செல்னு ஒரு செல் இருக்கும். இந்த செல்லு ப்ராப்பராக நடக்கிறனால தான் உங்களோட ரத்த குழாயெல்லாம் நல்லா சுருங்கி விரிவடையும் தன்மை இருக்குது. இந்த பிளாசண்டாலேருந்து வெளியேற நச்சு பொருட்கள் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த எண்டோத்திலியல் செல்லை டேமேஜ் பண்ணி விட்டுரும். இந்த டேமேஜ் நடக்கிறனால விரிவடையும் தன்மை போயிடும், அதனால் வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்கிற ரத்த குழாயெல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்னவாகும்,
ப்ரெஷர் கூட ஆரம்பிச்சிடும். இது சுருங்கறனால உடம்புல உள்ள பல்வேறு பகுதிகளில் ரத்த ஓட்டம் குறையும். நான் ஏற்கனவே சொல்லாமல் மூளைக்கு ரத்த ஓட்டம் குறையினால உங்களுக்கு ஸ்ட்ரோக், அதாவது வாதம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது, தலைவலி ஏற்படும். கல்லி இருக்கிற ரத்த ஓட்டம் குறையினால மஞ்சக்காமலை ஏற்படும். கிட்னிக்கு போகிற ரத்த ஓட்டம் குறையினால உங்களுக்கு வந்து புரதச்சத்து லீக் ஆகும், கூட வந்து கிரியாட்டின்ங்கிற உப்புச்சத்தும் கூட ஆரம்பிச்சிடும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த எண்டோத்திலியல் செல் டேமேஜ் நடக்கிறனால அது வழியாக எது லீக் ஆகும் பார்த்தீங்கன்னா புரதச்சத்து லீக் ஆகும். லீக் ஆகிறனால கூடவே வந்து வாட்டர் லீக் ஆகும். இதனால் முகம் கை கால்னால் வீக்க அடைய ஆரம்பிச்சிரும். மேலும் இந்த டேமேஜ் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுறக்கா அந்த ரத்த தட்டுக்கள் வந்து அந்த இடத்துல உட்கார ஆரம்பிச்சிரும். எக்கச்சக்கமாக ரத்த தட்டுக்கள் அந்த இடத்துல உட்கார ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தில் வந்து தட்டணுக்கள் குறைய ஆரம்பிச்சிரும். இதைத்தான் நம்ம லோ பிளேட்லெட் கவுண்ட்னு சொல்லுவோம், அதாவது த்ராம்போசைட்டோபினியான்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இந்த ப்ரீஎக்லாம்சியானால் குழந்தைக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், ஏற்கனவே ரத்த ஓட்டம் குறையுன்னு சொன்னேன், ரத்த ஓட்டம் குறையினால குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன் நியூட்ரிஷன்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் லோ பெர்த் வெயிட், அதாவது குழந்தை வந்து எடை பருமன் குறைவாக வந்து பிறக்க வாய்ப்புகள் இருக்குது. ப்ரீடம் பேபி 9 மாதத்தில் பிறக்க வேண்டிய குழந்தை வந்து அதுக்கு முன்னாடியே பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு க்ரோத் ரிட்டார்டேஷன், மூளை வளர்ச்சி குறைவாக பிறக்கிற கூட வாய்ப்புகள் இருக்குது. இந்த ப்ரீஎக்லாம்சியா கண்டிஷன் யாராருக்குன்னா வர வாய்ப்புகள் இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல வந்து ஹெரிடேட்ரி, உங்கள் ஃபேமிலியில் யாருக்காச்சும் இருந்தால் உங்களுக்கே ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னா வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு உடல் பருமன், சுகரு, ப்ரெஷர் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் வர வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, அதாவது உப்புச்சத்து அதிகமாக இருந்துச்சுன்னா வர வாய்ப்புகள் இருக்குது. ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு சொல்லுவாங்க, ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், எஸ்எல்ஏ போன்ற கண்டிஷன் இருந்துச்சுன்னா வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. 17 வயசுக்கு முன்னாடி, அதே மாதிரி 35 வயசுக்கு பின்னாடி உங்கள் நீங்கள் கருவுட்டு இருந்தால் உங்களுக்கு ப்ரீஎக்லாம்சியாக வர வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மல்டிபிள் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவாங்க, கரு வந்து சில பேருக்கு 2-3 மேலே உண்டாயிருக்கலாம், அவங்களுக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ப்ரெக்னன்சி டைமில் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் டேப்லெட்டை டாக்டர் பரிந்துரை பண்ணுவாங்க. கூடவே ஆஸ்பிரிங்கிற ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. ஆஸ்பிரின் டேப்லெட் வந்து ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுனால ப்ரீஎக்லாம்சியா போன்ற காம்ப்ளிகேஷன் வராமல் உங்களால் தடுக்க முடியும். சில பேருக்கு கர்ப்ப காலங்களில் கைகால் வீக்கம் ஏற்படலாம். இது வந்து சாதாரண பிரச்சனைன்னு நினச்சி சில பேர் வீட்டில் அசால்ட்டாக இருந்துருவாங்க, அப்படி இருக்கக்கூடாது, டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணணும். ஒன்ஸ் உங்களுக்கு ஹைப்பர்டென்ஷன் இருக்கும் பட்சத்தில் டாக்டர் சொன்ன அட்வைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ரீஎக்லாம்சியா போன்ற பல காம்ப்ளிகேஷன் வராமல் உங்களை தற்காத்துக்கொள்ள முடியும். தாய்க்கும் சேய்க்கும் இந்த பிரச்சனை இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிற முடியும். நன்றி, வணக்கம்.